நச்சு அரசியல் சக்திகளுக்கு இடமளிக்கும் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் என்று திமுகவினருக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். திமுக எம்பி ஆர் ராசா சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்து மதம் குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததோடு ஆர் ராசா மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியிருந்தனர். அவரை கைது செய்யக்கோரி பல்வேறு இடங்களில் புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளன. வரலாற்றைத்தான் ஆர் ராசா பேசினார் என ஒரு தரப்பினர் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். இதேபோல் தமிழ்நாடு அமைச்சர்களின் அண்மைக்கால பேச்சுக்கள் சில சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. திருச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் நேரு தனக்கு வேண்டிய டிஎஸ்பியை பார்த்து அவரின் திறமை என்ன என்றால் ஒருவரை குற்றவாளியாக ஆக்க முடியும், குற்றவாளி பட்டியலிலிருந்து நீக்க முடியும் என கூறினார். வந்திருக்கிறவர் டிஎஸ்பி ஆயிருக்கிறார். எங்களுடைய எஸ்ஐ அவர் எனக்கு செக்யூரிட்டி, எங்களோட என்னை அழைத்து கொண்டு போனவர். இன்னைக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று இங்கு வந்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற திறமை என்னவென்றால் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒருவரை குற்றவாளியாக ஆக்க முடியும், குற்றவாளியிலிருந்து எடுக்கக்கூடிய ஆளும் தெரியும். சென்னை மேயரை அமைச்சர் நேரு ஒருமையில் பேசியதாக சர்ச்சை ஏற்பட்டது. பிறகு அவரே விளக்கம் அளிக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டார். அதேபோல் அமைச்சர் ஏவா வேலு போக்குவரத்து வாகனங்கள் கூடிவிட்டதாகவும் சாலையை விரிவாக்கம் செய்ய போனால் நிலம் இல்லாதவன் கூட ஒரு பச்சை துண்டு போட்டுக்கொண்டு நிலத்தை எடுக்கக்கூடாது என்கிறான் என்றும் கூறினார். அவரின் இந்த பேச்சு விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சாலை விரிவாக்கலாம் என்று முடித்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நிலம் இல்லாதவன் கூட ஒரு பச்சை துண்டு போட்டுக்கொண்டு ஏன் நிலத்தை எடுக்காதே என்றான். விழுப்புரம் மாவட்டத்தில் நியாய விலை கடை கட்டட திறப்பு விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்களுக்கு திராவிட மாடல் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று கூறியதோடும் இலவச பேருந்து குறித்து அமைச்சர் பொன்முடி ஞாயிற்றுக்கிழமை பேசிய பேச்சு கண்டனங்களை குவித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நச்சு அரசியல் சக்திகளுக்கு இடமளிக்கும் பேச்சுகளை தவிர்க்க வேண்டுமென அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். சமூக நீதி, சுயமரியாதை, பகுத்தறிவு ஆகியவற்றின் வழியே சமத்துவ சமுதாயத்தை அடைய வேண்டும் என்ற அண்ணா மற்றும் கருணாநிதியின் பாதையில் திராவிட மாடல் ஆட்சி பயணித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான திமுகவின் ஆட்சியை பல ஏடுகளும் பாராட்டுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ள அவர், அத்தகைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த தீய நோக்கம் கொண்ட சில அரசியல் சக்திகள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த நச்சு சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் திமுகவினரின் பயணம் தொடர வேண்டுமெனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் பேசக்கூடிய செய்திகளை திரித்து மறைத்து வெட்டி ஒட்டி மோசடி செய்து வெளியிடக்கூடிய கூட்டத்தின் செயல் தொடர்வதாகவும் சாடியுள்ளார். அவர்கள் வெற்று அகப்பைகள், அதனால் வேகமாக சுழல்கிறார்கள். நாம் கையில் ஆட்சி, மக்கள் நலன் எனும் அரிசியும் பருப்பும் கொண்ட அகப்பையை வைத்திருக்கிறோம். ஆட்சி பொறுப்பு என்கின்ற அந்த அகப்பையை கவனமாக கையாள வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். சேற்றல் மூழ்கி எழுந்து வரும் உருவம் ஒன்று தன் உடலை சிலுப்புகிறது என்று, ஆற்றில் நீராடி வரும் நாமும் அதன் முன்பு சிலுப்பிக் கொண்டிருக்க முடியாது என்றும் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். எனவே நச்சு சக்திகளுக்கு இடம் கொடுக்காத வகையில் திமுகவினர் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்.